வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தான்சானிய அதிபர் 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை. இந்தியா தான்சானியா இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 50,000 கீழ் வரி செலுத்தும் வணிகர்களுக்கு விலக்கு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. உடல்நிலையை காரணம் காட்டி செந்தில்பாலாஜி ஜாமீன் மனு தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ஐசிசியின் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது. பரிந்துரை பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 2 இந்திய வீரர்கள். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்தியா தான்சானியா இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. தான்சானிய அதிபர் சாமியா சுலுகு ஹசன் 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார். இந்நிலையில் நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருகை புரிந்த தான்சானிய அதிபரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் அரசு மரியாதையுடன் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தான்சானிய அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் 2 நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல், கலாச்சாரம், விளையாட்டு, கடல்சார் தொழில்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வழங்குவது குறித்த 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், இந்தியா தான்சானியா இடையே இந்திய ரூபாயில் வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து செயல்பட்டு வருகிறோம் என்றும், பாதுகாப்பு துறையில் 5 ஆண்டுகால திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளோம் என்றும், தீவிரவாதத்துக்கு எதிராக பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு முடிவு செய்துள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 50,000 கீழ் வரி செலுத்தும் வணிகர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவையின் 2வது நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வணிகர்கள் மற்றும் வணிக வரித்துறை இடையேயான பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வணிக வரி நிலுவை தொடர்பான 2.11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு வணி வரி வசூலிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நிலையில் 50,000 ரூபாய்க்கு கீழ் வரி செலுத்தும் வணிகர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், தமிழ்நாடு வரலாற்றில் இத்தகைய சலுகை வழங்குவது இதுவே முதல் முறை என்று கூறினார். உடல்நிலையை காரணம் காட்டி அமைச்சர் செந்தில்பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில்பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். செந்தில்பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும் செந்தில்பாலாஜிக்கு நேற்று காலை 6 மணியளவில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து புழல் சிறையில் இருந்து செந்தில்பாலாஜி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டார். சிகிச்சை பெற்ற பின் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் அமைச்சர் செந்தில்பாலாஜி மீண்டும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ முறையிட்டார். இதனை ஏற்று நீதிபதி செந்தில்பாலாஜியின் ஜாமீன் மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். ICC-யின் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பெயர் பட்டியலில் 2 இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது. இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செய்ய தலா 3 வீரர் மற்றும் வீராங்கனைகளின் பெயர்களை ICC அறிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதுக்கான பரிந்துரை பெயர் பட்டியலில் இந்திய வீரர்களான சுப்மன் கில் மற்றும் முகமது சிராஜ் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டேவிட் மாலனும் இடம்பெற்றுள்ளார். அதேபோல் சிறந்த வீராங்கனை விருதுக்கான பரிந்துரை பெயர் பட்டியலில் தென்னாப்பிரிக்க வீராங்கனைகளான லாரா வோல்வார்ட் மற்றும் நாடின் டி கிளர்க்கும் இலங்கை அணியின் கேப்டன் ஷமாரி அதபத்தும் இடம்பெற்றுள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 92% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார் என்றும்,
பல்வேறு துறைகளில் நடைபெறும் சாலை வெட்டு பணிகளை விரைவில் நிறைவு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 37 இடங்கள் தாழ்வான இடங்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் 9 இடங்கள் அதிதாழ்வான பகுதிகளாக உள்ளதாக கூறினார். மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் 3480 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் 92.61% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்து இன்று தொடங்கவிருந்த நிலையில் 12 தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசந்துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக நாகை இலங்கை இடையே நேற்று முன்தினம் பயணிகள் கப்பல் சோதனை ஓட்டம் நடந்தது. கேப்டன் பிஜு ஜார்ஜ் தலைமையில் 14 ஊழியர்கள் இந்த சோதனை ஓட்டத்தை நடத்தினர். இன்று முதல் பயணிகளுடன் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. நிர்வாக காரணங்களால் கப்பல் போக்குவரத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் 12 தேதி காலை 7 மணிக்கு இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் 10 புலிகள் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய புலிகள் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 10 புலிகள் திடீரென உயிரிழந்தன. புலிகள் இறந்து கிடந்த பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குழுவினர் நேரடியாக கள ஆய்வு நடத்தினர். பின்னர் இது தொடர்பான இறுதிக்கட்ட அறிக்கை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமை வன உயிரின காப்பாளர் சீனிவராவ் ரெட்டி தற்போது அந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த 2006 56 புலிகள் மட்டுமே இருந்ததாகவும், ஆனால் தற்போது 114 புலிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வயது முதிர்ந்த பெண் புலிகள் ஒரு பிரசவத்தில் 5 குட்டிகள் வரை ஈனும் என்றும், இதில் 50% குட்டிகள் நோய், பட்டினி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பலியாக வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளதால் டெல்டா விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு 4 மாதத்திற்கு பிறகு இன்று காலை 6 மணி முதல் நிறுத்தப்பட்டது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதால் மீன்வளம், குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கர்நாடகா நீர் திறக்க தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்து வருவதால் டெல்டா விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 32 அடிக்கு கீழ் சரிந்ததை அடுத்து நீர்பிடிப்பு பகுதியான பன்னவாடி பகுதியில் உள்ள பழங்கால நந்தி சிலை வெளியே தெரிகிறது. மதுரையில் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் ராகுகேது பெயர்ச்சியொட்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. மதுரையில் அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ராகுகேது பெயர்ச்சியொட்டி சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் குடங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை நடைபெற்றது. பின்னர் இம்மையிலும் நன்மை தருவாருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த யாக பூஜையில் ராகு கேது பெயர்ச்சியொட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சாத்தான் குளத்தில் காங்கிரஸ் INTUC சார்பில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாஸ்தாவிநல்லூர் பகுதியில் காங்கிரஸ் INTUC சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு திருச்செந்தூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ்கோடி ஆதித்தன் தலைமை வகித்தார். விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய பெண்களுக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் தையல் மிஷின், கிரைண்டர், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் INTUC மாநில பொறுப்பாளர் லூர்த்மணி, காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோடு பண்ணாரியம்மன் கோவிலில் பாமகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரியம்மன் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளையொட்டி பாமக கட்சியினர் வழிபட்டனர். மாவட்ட தலைவர் செங்கோட்டையின் தலைமையில் பண்ணாரியம்மனுக்கு பாமகவினர் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியினர் கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து வந்தனர். இதில் பசுமை தாயகம் ராஜேந்திரன்,
மாநில செயற்குழு உறுப்பினர் கோபால், சாமிநாதன், சத்தியமங்கலம் மூர்த்தி உட்பட பாமக கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே மெக்கானிக் கடையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் புறவழிச்சாலையில் கண்ணன் என்பவர் டிவி பழுது பார்க்கும் மெக்கானிக் கடை வைத்துள்ளார். இவர் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில் நள்ளிரவில் மின்கசிவு காரணமாக அவரது கடை திடீரென தீப்பிடித்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பழைய டிவி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்கள் முற்றிலும் எரிந்தது. தீ விபத்து தொடர்பாக ஆத்தூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டு வழங்கும் நிறுவனங்கள் மூலம் ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அரசு உறுதியளித்தது. ஆனால் தற்போது ஆர்எஸ் மங்கலம், திருவாடானை, போகலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட 13 கிராம விவசாய மக்களுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை முழுமையாக வழங்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தடுப்பு வேலி அமைத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து கிராம உறுப்பினர்களிடம் மாவட்ட ஆட்சியர் உரிய பயிர் காப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டனர். குரூப் கிராமங்களில் விளையவில்லை என்று அர்த்தம். விளையாத கிராமங்களுக்கு அரசு கருணை கூர்ந்து காப்பீடு வழங்கும்படி, பயிர் காப்பீடு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம், தாமடத்துக்குரிய அனைத்து தாலுகாலிலிருந்தும் மொத்தம் நிவாரணம் பெறாத ஊர்களும் இன்சூரன்ஸ் பெறாத ஊர்களும் மொத்தம் 15,000 நபர்கள் கூடியிருக்கிறோம். இந்த கோரிக்கையை ஏற்று அரசு கவனத்தில் எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும், இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். தென்காசி அருகே காய்கறி மூட்டைக்குள் மறைத்து வைத்து கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா போன்றவற்றின் நடமாட்டத்தை முற்றிலும் தடுக்கும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் உத்தரவின் பேரில் தனிப்படையினர் மற்றும் சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வந்தது. அப்போது கொல்லம் திருமங்கலம் சாலையில் உள்ள சிவகிரி சோதனை சாவடியில் புளியங்குடி கற்பக வீதி தெருவை சேர்ந்த முருகானந்தம் என்பவரும் கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த ஷியாஸ் ஆகிய 2 பேரும் காய்கறி மூட்டைக்குள் கஞ்சாவை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 70,00,000 ரூபாய் மதிப்பிலான 105 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்குன்றம் அருகே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்குன்றம் அடுத்த பம்மதுகுளம் கிராமம் அன்னை இந்திரா நகரில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் புரட்டாசி திருவிழா ஆலய நிர்வாகிகள் ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மூலவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு அலங்கார திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஆலய பொறுப்பாளர்கள், சுற்று வட்டார பக்தர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி ஜாமி அயாசின் அரபிக் கல்லூரியில் மிலாது நபி மாநாடு மற்றும் மாநிலம் தழுவிய கிராத் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. திருச்சி இனாம்குளத்தூர் அருகேயுள்ள ஜாமி அயாசின் அரபிக் கல்லூரி வளாகத்தில் ஏகத்துவ மெய்ஞான சபை மற்றும் EMS மீடியா ஆகியவை இணைந்து மிலாடி நபி மாநாட்டை நடத்தியது. மாநாட்டிற்கு சுன்னத் வல் ஜமாத் பேரியக்க தலைவர் ஷைகு அப்துல்லா ஜமாலி தலைமை வகித்தார். அஹ்லுல் பைத்தினர் மற்றும் கலீபாக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏகத்துவ மெய்ஞான சபையின் தேசிய தலைவர் ஹசைன் முகமது அறிமுக உரையாற்றினார். மாநாட்டையொட்டி நடத்தப்பட்ட மாநிலம் தழுவிய அல் அசைனன் கிராத் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் முகைதீன் பரிசளித்து வாழ்த்துரையாற்றினார். மாநாட்டில் சென்னை புதுக்கல்லூரி பேராசிரியர் ஹபீபுல்லா ஜமாலி, முகப்பேர் கிழக்கு ஜமாத் தலைமை இமாம் ஷேக் முகைதீன், ஜாமி அயாசின் அரபிக் கல்லூரி முதல்வர் சையது முகமது ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாநாட்டில் தஞ்சாவூர் மாவட்ட அரசு டவுன் ஹாஜி சையத் காதர் ஹசைன்,
தமிழ்நாடு அரசு உளமாக்கல் நலவாரிய உறுப்பினர் சிஹாபுத்தீன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டின் நிறைவாக அனைவருக்கும் கந்தூரி அன்னதான உணவு வழங்கப்பட்டது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஜாமி ஆயாசின் அரபிக் கல்லூரி சார்பில் மாநாட்டு குழுவினர் செய்திருந்தனர். காட்டுமன்னார் கோயிலில் அரிமா சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அரிமா சங்கம், கடலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு அரிமா சங்க தலைவர் ஸ்ரீதர் தலைமை தாங்கினார். செயலாளர்கள் விஸ்வந்த், பாபு, பொருளாளர் நடன சபாபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு 500 மேற்பட்டவர்களுக்கு கண் சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சைகள், மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கினர். கண் கண்ணாடி தேவைப்படுபவருக்கு சலுகை விலையில் கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. மேலும் கண் அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களை இலவசமாக புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். முகாமில் அரிமா சங்க நிர்வாகிகள் அறிவுராஜா, நடராஜ், ராமலிங்கம், திருமுருகன், மதிவாணன், பாண்டியன், அன்பழகன், பாபு, ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கு சேர வேண்டிய ரூபாய் 25 லட்சத்தை கையாடல் செய்துவிட்டு தலைமறைவாக உள்ளவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இந்து மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமையில் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் சங்கராபுரம் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய ரூபாய் 25 லட்சம் நிலுவையில் உள்ளது என்று தெரிவித்தனர். மேலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையான ரூபாய் 25 லட்சத்தை கையாடல் செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள ரவி என்பவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்த முறைகேட்டில் தொடர்புடைய விற்பனை பொதுச் செயலாளர் ரவி மற்றும் கண்காணிப்பாளர் பிரவீன் ஆகியோர் மீது வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை இயக்குநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணிமாறுதல் வழங்க வேண்டும் என மனுவில் இந்து மக்கள் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் நல்லசிவம், விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஷாய் கமல், மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், துணைத் தலைவர் அசோக்குமார், விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி தலைவர் அருண்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை OMR சாலை மற்றும் சர்வீஸ் சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். சென்னை OMR சாலையில் கடந்த 1.5 வருடமாக மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் OMR சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக OMR சாலையில் SRB டூல்ஸ் சந்திப்பிலிருந்து பெருங்குடி துறைப்பாக்கம் வரையில் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களால் தினந்தோறும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை தெற்கு துணை ஆணையர் மகேஷ்குமார் உத்தரவின் பேரிலும், போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மேற்பார்வையிலும் SRB டூல்ஸ் முதல் துறைப்பாக்கம் வரையில் OMR சர்வீஸ் சாலையில் அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் துறைப்பாக்கம் காவல்துறையினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். மேலும் எச்சரிக்கையும் மீறி சாலையில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். பாஜகவை தோளில் இருந்து இறக்கிவிட்டாலும் பாஜக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஆதரவு அளித்ததே அதிமுக தான் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜவாஹிருல்லா ராயபுரத்தில் தெரிவித்துள்ளார். வடசென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பில் நேற்று, இன்று, நாளை என்ற தலைப்பில் பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவை விட்டு அதிமுக விலகி வந்ததும் அதிமுக பாஜகவை தோளில் இருந்து இறக்கிவிட்டது வரவேற்கத்தக்கதாக இருந்ததாகவும், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான CIA போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வாக்களித்து ஆதரவு அளித்தது அதிமுக தான் எனவும் பேசினார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெறும் எனவும் கூறினார். மேலும் திமுகவுடனான கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக தொகுதிகளை கேட்க இருப்பதாக தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாங்கள் கேட்போம், இல்லை நாம் பேச்சுவார்த்தையில கேட்போம். நன்றி. கூட்டமன்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியில இடம்பெற்று இந்தியா கூட்டணி என்ற கூட்டங்கள் பெங்களூர்ல நடைபெற்ற போது, அதே போல மும்பையில நடைபெற்ற போதெல்லாம்
பங்கு கொண்டிருக்கின்றோம். மிக வலுவான ஒரு அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் எங்களுக்கு ஒரு ஒரு தொகுதியை ஒதுக்கும் என்ற நம்பிக்கை. தூத்துக்குடியில் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கோகிலா தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதில் தமிழக முதல்வர் அறிவித்த மாதாந்திர ஊக்கத்தொகை 1000 அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பணி நேரம் வரைமுறை செய்ய வேண்டும், காலதாமதம் இல்லாமல் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூதூர் கிராமத்தில் இருந்து சோழவரம் செல்லும் சாலை பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது. இந்த சாலையை சீரமைக்க தவறிய அரசு அதிகாரிகளை கண்டித்து பூதூர் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த சாலையில் இருசக்கர வாகனம் செல்ல முடியாத நிலையில் இருப்பதாகவும், சிறிய மலைக்கே சேரும் சகதியுமாக மாறி சாலையில் நடந்து செல்ல முடியாத அவல நிலை நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சோழவரம் போலீசார் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. முன்னதாக சேரும் சகதியுமாக இருந்த சாலையில் பெண்கள் சிலர் நாற்றுகளுடன் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகளை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வப்போது நடக்கும் துப்பாக்கி சண்டையில் பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காஷ்மீரின் சோபியான் அல்ஷிபோரா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்து சென்றனர். அப்போது அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட நிலையில் பாதுகாப்பு படையினரும் திருப்பி சுட்டனர். நீண்ட நேரமான இந்த துப்பாக்கி சண்டையில் மோரியா மக்பூல் மற்றும் ஜாலிம் பாரூக் ஆகிய 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து நவீன ரக ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கொல்லப்பட்ட இருவரும் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவர 43,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 15 ரூபாய் உயர்ந்து 5,380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவர 120 ரூபாய் உயர்ந்து 43,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவர 46,952 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 75.50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 369 புள்ளிகள் உயர்ந்து 65,881 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 110 புள்ளிகள் உயர்ந்து 19,622 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தான்சானிய அதிபர் 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை. இந்தியா தான்சானியா இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 50,000 கீழ் வரி செலுத்தும் வணிகர்களுக்கு விலக்கு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. உடல்நிலையை காரணம் காட்டி செந்தில்பாலாஜி ஜாமீன் மனு தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ICC-யின் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது. பரிந்துரை பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 2 இந்திய வீரர்கள். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.